வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் ரிவார்ட் ஷாப்பில் இருக்கிற ஸ்விக்கி ரிவார்ட் வவுச்சரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக எப்படி ரீடிம் பண்ணுறது அண்ட் தென் அதை எப்படி வந்து ஸ்விக்கி ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரீம் லெவனில் ரிவார்ட் ஷாப்பில் ஸ்விக்கி வவுச்சரை கெட் பண்ணுறதுக்காக ஒரு ரிவார்ட் இருந்தது. ஸோ தட் இந்த ரிவார்ட் எப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா, நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ தட் ஓகே, நம்மக்கிட்ட வவுச்சர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வவுச்சரை வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் வந்து உடனே வந்து ட்ரீம் லெவனுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்விக்கி வவுச்சர் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் வவுச்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், ட்ரீம் காயின்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எனஃப் ட்ரீம் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வவுச்சர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக. ஸோ தட் நான் வந்து உள்ளே போயிட்டு கெட் ரிவார்ட் ஃபார், என்கிட்ட எனஃப் ட்ரீம் காயின்ஸ் இருந்தது, ஸோ தட் கெட் ரிவார்ட் ஃபார் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த பர்டிகுலர் வவுச்சரை வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனும் காமிப்பாங்க, லைக் இந்த வவுச்சர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வவுச்சர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கோட் அண்ட் தென் பின் ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ தட் இதை பேஸ் பண்ணி, அதாவது இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்விக்கி ஆப்பில் இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கோட்ஸ் வந்து கோட் அண்ட் தென் பின்னையும் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விக்கி ஆப்புக்கு போயிட்டு அப்ளை கூப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கார்ட்டில். அதுக்கப்புறம் அப்ளை கூப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அங்கே வந்து நீங்கள் அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து இன்வாலிட்ன்ற மாதிரி வரும். ஏன்னா இங்கே பர்டிகுலராக நம்ம அந்த வவுச்சரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா ஸ்விக்கி மணி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ தட் எப்படி நம்ம வேலட் மாதிரி ஸ்விக்கி வேலட்னே சொல்லலாம். எஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்விக்கி மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஆட் வவுச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வவுச்சர் கோட் ப்ளஸ் வவுச்சர் பின் ரெண்டுத்தையும் வந்து என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ தட் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கோடையும் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பின்னையும் வந்து என்டர் பண்ணணும் பேசிக்காக. ஸோ தட் நான் வந்து காப்பி பண்ண அந்த பின் அண்ட் கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரீடிம் வவுச்சர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எவ்வளோ ஒர்த் வவுச்சரோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் உங்களோட ஸ்விக்கி மணி அக்கௌண்ட்டில், எஸ் ஸ்விக்கி வேலெட்டில் பேசிக்காக. ஸோ தட் 100 ரீடீம்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ தட் 100 ருபீஸ்க்கான வவுச்சர் தான் வந்து ட்ரீம் லெவனில் அவைலபிளாக இருக்குது, அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வந்து அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் 100 ருபீஸை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். எஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேலெட்லேயே வந்து அதோட ட்ரான்சாக்ஷன் டீடெயில்ஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த உங்களோட பேலன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸ்விக்கி மணி வந்து ஆட் ஆயிடுச்சு நம்மளோட ஸ்விக்கி மணி வேலெட்டில். ஸோ தட் அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா பே அவுட் பண்ணும்போது ஸ்விக்கி மணின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்விக்கி மணியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை அப்படியே வந்து எடுத்துக்கும். ஸோ என்கிட்ட வந்து 100 ருபீஸ் இருந்தனால 100 ருபீஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ தட் டோட்டலாக 427 பே பண்ணணும். ஸோ எனக்கு ஸ்விக்கி மணியில் 100 ருபீஸ் இருக்கிறனால அந்த வவுச்சரை வந்து இங்கே எடுத்துக்கிட்டு 227 பே பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி எனக்கு காமிச்சது. ஸோ தட் நான் பே பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்விக்கி வவுச்சரை வந்து அழகாக ஸ்விக்கி வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ட்ரீம் லெவனில் கிடைச்ச அந்த பர்டிகுலர் ரிவார்ட் மூலமாக. எஸ் ரிவார்ட் ஷாப்பில் நீங்கள் ஒரு ரிவார்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மை ரிவார்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் மை ரிவார்டில் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்விக்கி வவுச்சர் வந்து பார்க்குறேன். நான் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டேன், ஸ்டில் இங்கே வந்து காமிக்குது ஏன்னு தெரியல. நான் அதை வந்து கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மை ரிவார்ட்ஸில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ரிவார்டு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வவுச்சர் டீடெயில்ஸ் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் அந்தந்த வெப்சைட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் வந்து அமேசான்க்கான கிஃப்ட் கார்டு கூட அந்த பர்டிகுலர் வவுச்சர் வந்து இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், அதுவும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் உள்ளே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வவுச்சர் டீடெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் வந்து அந்த பர்டிகுலர் வவுச்சர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ட்ரீம் லெவனில் எந்தெந்த வவுச்சர்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து பார்த்து உங்களுக்கு தேவைப்படுற வவுச்சர்ஸை நீங்கள் வந்து ரீடீம் பண்ணி அதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.